வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனபால் தனா மினியேச்சர்லேருந்து பேசுகிறேன். அசோக்லைலண்ட் லாரி 3118 மாடல், இப்போ பார்ட் 5. இந்த வீடியோவில் என்ன ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள், சைடு ஆங்கிள் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சைடு ஆங்கிள் பார்த்திங்கன்னா பிவிசி, அதாவது பிவிசி அந்த ஒயர் கேபிள் போகிற அந்த பட்டி, ஒயர் கேபிள் போகிற அந்த பட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஒயர் போகும், நல்லா அதிகமாகவும் இருப்போம், நல்லா பெரிய பெட்டி தான் அது. அதை யூஸ் பண்ணி தான் அது வந்து கார்னரில் கார்னர் கட் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கனால புரியும், அந்த கார்னர் அந்த மேலே வந்து படத்தில் காட்டியிருங்க பாருங்கள், அதுதான் அந்த ஒயர் கேபிள் போகிற அந்த பட்டி. அது கார்னர்லாம் இந்த ரெண்டு கார்னரும் எல் ஷேப்பில் வரும், அதை கட் பண்ணி நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அது வந்து கட் பண்ணி 7-4-3 பேஸ்ட் வச்சு ஒட்டியிருக்கேன். இது வந்து பேஸ்ட் ஒட்டிருக்கிற பகுதி வந்து நான் வச்சுருக்கிறது வந்து 6 mm மில்லிமீ 6 mm, ஆப்போசிட் சைடு வந்து 5 mm. உள்ளார அந்த கிரே கலரில் இருக்கிறது எல்லாமே இந்த கிரே கலர் இருக்கிற அந்த பட்டி, அந்த பிவிசி ஸ்ட்ரிப் வந்து 5.5 mm பிவிசி ஸ்ட்ரிப்பு. இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு அந்த திக்னஸுக்கு ஒரு வுட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு பீஸை வச்சு கரெக்டாக அந்த வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. எந்த சைஸுக்கு ஒரு 4 mm 4 mm இல்லை 3 mm எந்த சைஸுக்கு தேவையோ அதை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நல்லா எம்மாரி போட்டு அடியில் நல்லா ரஃப் ஆக்கிடணும். அப்போ வந்து அதாவது பளபளன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கி அந்த பேஸ்ட் போட்டோன்னா சில டைம் எடுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் அடியில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதை என்ன பண்ணணும், அதில் பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சைஸுக்கு தேவையோ எல்லாத்தையும் கட் பண்ணி, இதுக்கு வந்து மொத்தம் 24 பீஸ் வச்சுருக்கேன். இந்த சைடு 12, அந்த சைடு 12, ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு 12 பீஸ் வச்சுருக்கேன். அந்த 12 பீ அந்த எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணி கரெக்டாக கட் பண்ணுன்னு தேவையில்ல, அப்ராக்சிமேட்டாக ஒரு உங்களுக்கு எந்த எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதை அதோட கொஞ்சம் ஒரு 5 mm எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி கரெக்டாக ஸ்கொயரு ட்ரை ஸ்கொயரு இல்லை ட்ரையாங்கிள் அந்த ஏதாவது ஸ்கொயர் பீஸ் மாதிரி எதாவது வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக பேஸ்ட் சின்ன ட்ராப்பாக வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு லென்த்தாக பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுங்க. இல்லை என்னென்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், அதுதான் இப்போ ஒரு பெரிய விஷயம். அதில் கொஞ்சம் கிராஸ் ஆனாலும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள், மார்க் பண்ணிவிட்டு பென்சிலில் மார்க் பண்ணிடுங்க, ஸ்ட்ரைட் லைன் வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட் லைன் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேனாவில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதில் அந்த கோடு இருக்கும், அந்த கோட்டு மேலே வச்சு கரெக்டாக வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு இதில். ஏன்னா போன வீடியோவில் அடியில் அந்த வுட்டு கீழே வர வுட்டெல்லாம் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னென்னா அந்த பேஸ்ட் பண்ணுற அடியில் அந்த வுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட் லைனாக வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே நீங்கள் ஒட்டிட வேண்டியதான்.
இதில் மெயின் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், வெர்டிக்கல் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மினியேச்சர் செய்கிறது, ஏன்னா இது நார்மல் ஃபோம் ஷீட்டாக இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். இது எல்லாமே பிவிசி, மேக்ஸிமம் பிவிசி தான், மேக்ஸிமங்கிறத விட ஒரு 99% வந்து பிவிசி ஷீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஏன்னா இது டெமோ மாடல், மாடல் செஞ்சு இது அப்படியே மாடல் காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இது. மற்றபடி யாராவது கேட்டாங்கன்னா அது ஃபோம் ஷீட்டோ ஃபோர்க் ஷீட்டில் செஞ்சு கொடுக்கலான்னு பிளானில் இருக்குது. ஏன்னா மெட்டீரியல்லாம் காஸ்ட்லி, அதுவும் செய்கிற வேலையும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஒர்க்கு எல்லாம் லாரி ஃபுல்லாக முடித்த பிறகு நான் ஃபுல் லாரி வச்சு அதை ஃபுல்லாக ரிவ்யூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு வந்து எல்லா வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அந்த நீங்கள் வாய்ஸ் கொடுத்து சொல்லுங்கள் செய்கிறது எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படின்னாங்க. அதனால அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எதுக்கு புரிகிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கலான்னு. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாரி வேணும், எந்த மாரி வீடியோ போடணும், டவுட் இருந்தால் கேளுங்கள். கமெண்ட் எந்த அளவுக்கு அதிகமாக, கமெண்ட் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். நீ எந்த ஃபோம் ஷீட்டில் கேட்டாலும் சரி, ஃபோரக் ஷீட்டில் கேட்ட கேட்டாலும் சரி, இல்லை கார்ட்போர்டில் கேட்டால், எந்த இதில் கேட்டாலும் சரி, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ, இந்த லாரி ஃபுல்லாக முடிச்சிடுறேன் நான் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆங்கிள்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டி முடிச்சுருங்க, சைடு இந்த எல்பிஸ் எல்லாமே ஒட்டி முடிச்சுருங்க. ஒட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு பீஸு, இப்போ கீழே இருக்கிற பீஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம் ஒரு 5 பீஸு, அதுக்கு மேலே மேலே சின்னதாக 2 பீஸ் வரும், அது வந்து 5 mm 5 mm வரும். அந்த 2 பீஸு கரெக்டாக கேப் வச்சு நீங்கள் மேலே ஒட்டிடணும். ஏன்னா கீழே வச்சு ஒட்ட முடியாது, எவ்வளோ கேப் வரும் அதுக்குன்னு கரெக்டாக வச்சு பார்த்து நீங்கள் அந்த மேலே, இதுக்கு மேலே என்ன 2 பீஸ் வரும் அதை கரெக்டாக ஒட்டிடுங்க. வண்டி கொஞ்சம் ரியாலிட்டிக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் சிரமப்பட்டு இது செஞ்சிட்ருக்கேன். நார்மலாக ஃபோம் ஷீட்டில் செய்கிறதா தான் டக் டக்குன்னு ஒரே வாரத்தில் இந்த வண்டி செஞ்சு முடிச்சிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. மாடலுக்காக ஒரு வண்டி வச்சுருக்கேன், நம்மளுக்குன்னு ஒரு மாடல் வண்டி. ஏற்கனவே கவர்மெண்ட் பஸ் ஒன்று செஞ்சுருக்கேன், ப்ரைவேட் பஸ் ஒன்று செஞ்சுருக்கேன், இது எல்லாமே மாடலுக்காக செஞ்சுருங்க. யாராவது கேட்டாங்கன்னா இந்தமாரி மாடல் நான் செய்யணும், செஞ்சு தருவேன் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன், இது செஞ்சிட்ருக்கேன். அதேமாரி இந்த வண்டியும் கொஞ்சம் ஹெவியாக, ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் வண்டி தான் இது, எல்லாம் முடிச்சு ரிமோட் கண்ட்ரோல் மூவ் ஆகிற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு இன்னும் வேலை நிறையா இருக்குது, இதெல்லாம் கட் ஒட்டி எல்லாம் இந்த மேல் பீஸ் எல்லாமே ஒட்டி அதை கட் பண்ணி கரெக்டாக, அது இல்லாத ஒட்டி முடித்த பிறகு இப்போ பார்க்க போகிறீங்க இந்த இடத்துல பாருங்கள், மேலே 2 பீஸ் ஒட்டியாச்சு, ஒட்டி பிறகு எல்லாம் கரெக்டாக அந்த மட்டத்துக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். கட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபைல் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு இல்லை மாதிரி ஷீட்டு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமாக கிடச்சிரும். மட்டமாக கிடச்சாலும் அந்த டாப்பில், இப்போ 2 பீஸ் சின்ன பீஸ் வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன பீஸுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே எல் பீஸ் மாரி லென்த்தாக வைக்கணும். எல் பீஸ் மாரி லென்த்தாக வச்சிங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி வரும், இல்லைன்னா அந்த ஒரிஜினாலிட்டி வராது. இதில் இன்னும் வைக்கலை, எல் பீஸ் மாரி வச்சால் மட்டும்தான் அந்த ஒரிஜினாலிட்டி வரும். இப்போ டாப்பில் வந்து இருக்கிறதுல இந்த டாப்பில் பாருங்கள், இதில் வச்சுட்ட பாருங்கள், இந்த இதில் இந்த இடத்துல பாருங்கள், இதில் டாப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டாப்பில் வச்சாச்சு, எல்பிஎஸ் லென்த்துக்கும் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா சைடில் சின்ன சின்ன பீஸு, லாரியில் எல்லாரும் இது இருக்கும், இது வண்டியோட அந்த ஆங்கிளோட அந்த எல்பிஎஸோட ஸ்ட்ரென்த்துக்காக பக்கத்தில் ஒரு சின்ன பட்டை மாரி வச்சு வெல்டிங் வச்சுருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடில் ஒரு ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுமாரி பீஸு தான்.
கட் பண்ணி கட் பண்ணி சைடில் வந்து கார்ன் டாப்பில் வந்து டேப்பராக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரியே நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. க்ளூ போட்டு ஒட்டிட்டு இங்கே பாருங்கள். ஏன்னா இந்த இது ஒட்டுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா சைடில் உங்களுக்கு சப்போர்ட் வேணும், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக, அது விரிஞ்சு வந்துடக்கூடாது இந்த சைடு மெயின். அது எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி வரணும். லாரியில் இதேமாரி தான் இருக்கும், சைடில் ஒவ்வொரு சைடும் வந்து வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் எங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா அடியில் இருக்கிற உட்டு பீஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த பீஸை. எல்லாத்துலேயுமே 24 பீஸ்லேயுமே எல்லாத்துலேயும் வச்சு இது ஒட்டிடுங்க. இது எதுக்காக ஒட்டுறதுனா ஸ்ட்ரென்த்து, வண்டியோட ஸ்ட்ரென்த்து, அந்த ஆங்கிளோட ஸ்ட்ரென்த்து, பாடியோட பேக் சைடு பாடியோட வந்து லோடு அதிகமாக ஏற்றினா கூட அது வந்து ஓப்பன் ஆகாது, அதாவது வளையாது. அதுக்காக வந்து ஸ்ட்ரென்த்துக்காக ஆங்கிள் பக்கத்துலேயே இன்னொரு அந்த எல் பீஸுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பீஸு வச்சு வெல்ட் அடித்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா கீழே அந்த உட்டு பீஸோட ஜாயின் பண்ணிடுவாங்க. அதை தான் இப்போ நான் வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோ வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன், அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு இனிமேட்டு அடுத்தடுத்த வீடியோவும் நான் வந்து இந்தமாரி எப்படி செய்கிறது, மியூசிக் போகிறதோட இந்தமாரி சொல்லி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வாரம் பார்ட் 6 மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.